ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிஷ் டெக் தமிழ். இந்த நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல 20க்கு மேலே நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை யூடியூப் ஆப்பில் தான் ஓகேங்களா, நீங்கள் வந்து செக் பண்ணியிருக்கலாம், அதாவது நோட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா, உள்ளே போகும்போதே ஒரு ரெட் கலர் வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி ஒன்று லோகோ மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஹோம் பேஜே கொஞ்சம் போல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனோட பிளேலிஸ்ட், நீங்கள் வாட்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த மெனு ஆப்ஷனுமே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாமே உங்களுக்கு பின்னாடி நான் ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே, இந்த 20 அப்டேட்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் லைசையான் சம்திங் இந்த சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நானுமே இதை எதாச்சியாக தான் பார்த்தேன். ஸோ இந்த 20 அப்டேட்டுமே நான் வந்து இந்த ரெண்டு நாளில் வந்து செக் பண்ணும்போது ஒன் பை ஒன் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நீங்களுமே வந்து யூடியூப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ அந்த 20 அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அப்டேட்டும் சேர்த்து நான் 20 சொல்லியிருக்கேன். 20 மேலேயே நிறையா ஃபீச்சர்ஸ் அப்டேட் ஆயிருக்கு ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இப்போ ரீசெண்டாக வந்து தமிழில் வந்து நம்ம யூடியூப் ஆப்பை வந்து மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ முழுக்க முழுக்க உங்களுக்கு தமிழே வரும், நல்லாவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே என்னென்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு இருக்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாகவும் சில இமேஜஸும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆப், அதாவது நம்ம யூடியூப் ஆப்புக்குள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், லைக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் தான் அதில் சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணதில் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருப்போம், அப்படின்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். இப்போ ஏதாவது நீங்கள் சாங்ஸ் பாடுறீங்க அப்படினாலுமே அதில் இடம் உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் ஹோல்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, அதாவது நம்ம இது வரைக்கும் வீடியோ ஏதாவது பார்த்துட்டுருக்கோம்னா நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஓடிட்டுருக்கும், அதை வச்சு நம்ம கையை வச்சு நகர்த்தணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பாஸ் பாஸ்வேர்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சேம் மெத்தடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் டு கேன்சல் சிகே, இது சேம் தான் நம்மளுக்கு வந்து அந்த கீழே வீடியோ ப்ளே ஆகாமல் கீழே ரெட் கலரில் மூவ் ஆகிட்டு இருக்கும் பார்த்திங்களா. அதே மாதிரி ஸ்க்ரீனில் மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் சீக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வேணும்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீன், நம்ம வீடியோ பார்த்துருக்கும் போது தெரியாமல் கைப்பட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வெளியே வராமல் லாக் பண்ணுறதுக்கு நம்ம விஎல்சி பிளேயர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மட்டும் இன்றைக்கி என்ன அப்டேட் ஆகலை, உங்களுக்கு யாருக்காவது அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்கம் அனிமேஷன் நியூ டிசைனில் இருக்குது, அதாவது நம்ம ஹோம் பேஜில் போனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளேலிஸ்ட் இதெல்லாமே வந்து நியூ. இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் யூடியூப் ஆப் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா நியூ டிசைனில் எல்லாத்தையுமே கொஞ்சம் போல் எல்லா ஆப்ஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்கள் வேணால் போய்ட்டு செக் பண்ணுங்கள் ஓகேங்களா, எல்லா ஆப்ஷனுமே யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் மோட், அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நான் வந்து அந்தந்த ஆப்ஷனுக்கு சின்ன இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆம்பியன்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இது வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் லைட் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் மோடும் மொபைலில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டலைஸ்டு பேஜ் ஹெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது போல் எவ்ரி ஆப்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் பண்ணி கொஞ்சம் போல் கலர்ஃபுல்லாக ஆக்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸ்ட்ரீம் லைனுடைய வீடியோ பிளேயர் செட்டிங்ஸ் மெனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறையா அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க, க்ளீனிங் அப் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் நியூ ஃபார்மேட் ஆப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் டு காப்பி. இப்போ வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இது வரைக்கும் நம்ம லிங்க் கிளிக் பண்ணி அதர் சோஷியல் மீடியாவுக்கு போகிறதோ ஏதாவது லிங்க்கு போகிறதோ நம்ம கிளிக் பண்ணி மட்டும்தான் போயிட்டு இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்து நீங்கள் எந்த ப்ரௌசரில் தேவையோ அந்த ப்ரௌசரில் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் பட்டன் ஆன் த வாட்ச் பேஜ், அதில் ஒரு அப்டேட். அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் டாப் கமெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ ரீசெண்டாக நோட் பண்ணியிருக்கலாம், புதுசாக ஏதாவது கமெண்ட் வருது அப்படின்னு ரொட்டேட் ஆகிட்டு புதிய கமெண்ட் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் அண்ட் வியூ கவுண்ட்டுமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே அப்டேட் ஆச்சுன்னா அப்படியே ரோல் அவுட் ஆகிட்டு நம்மளுக்கு புதுசாக அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது போல் யூடியூப் ஆப்பில் டோட்டலாகவே ஃபுல்லாக எல்லா ஆப்ஷன்லையுமே அப்டேட் கொண்டு வந்து கொஞ்சம் போல் யூடியூப் ஆப்பை வந்து கலர்ஃபுல்லாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன், உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கும் போதே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் அந்த இமேஜ் பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அந்த யூ ஆப்ஷனுக்கு மட்டும் எது மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூ ஆப்ஷன் இருக்குது, அதாவது இதில் தான் நம்மளுடைய நம்ம என்னென்ன வீடியோ பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் லைக் பண்ணியிருக்க வீடியோ, நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு எல்லாமே வந்து ஷோவாகும். ஸோ இதில் வந்து பிளேலிஸ்ட்டு வந்து பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் போல் அது 3D எஃபெக்டில் ரெண்டு மூணு வீடியோ இருக்கிறது பிளேலிஸ்ட்னால் நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற விதமாக வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து மேலே வந்து பாருங்கள் ஹோம் பேஜுமே கொஞ்சம் போல் அப்டேட் பண்ணிவிட்டு சுவிச் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் இன்கம் டேம் ஒரு ஆப்ஷனுமே வந்து மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம ஹோமுக்கு வந்துடலாம். இப்போது ட்ரெண்டிங்கில் ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மெனு ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இது ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் ஆப்பையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி மேலே டாப்பில் வர மாதிரி இந்த மெனுவை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து திரும்ப லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இந்த லோகோலாம் பாருங்கள், புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லோகோ எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வேறு எதாவது லோகோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா. பாட்காஸ்ட்டோட லோகோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கொஞ்சம் போல் கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து ஷோ பண்ணும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ தொடர்ந்து ஒரு சேனலை வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக லைட்டு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா அப்டேட் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மொத்த யூடியூப் ஆப்லேயுமே வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணுங்கள், இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் அப்டேட்டில் வந்து எதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எந்த ஆப்ஷனாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ். இதுக்கு முன்னாடியும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, நான் எக்ஸாம் கிச்சனை சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.